நீதிமொழிகள் அதிகாரம் 11. கள்ளத்துலாக்கோல் ஆண்டவருக்கு அருவருப்பானது, முத்திரையிட்ட படிக்கல்லை அவர் விரும்புவது. இருமாப்பு வரும் முன்னே, இகழ்ச்சி வரும் பின்னே, தன்னடக்கம் இருக்குமாயின் ஞானமும் இருக்கும். நேர்மையானவர்களின் நல்லொழுக்கம் அவர்களை வழிநடத்தும். நம்பிக்கை துரோகிகளின் வஞ்சகம் அவர்களை பாழ்படுத்தும். கடவுளின் சினம் வெளிப்படும் நாளில் செல்வம் பயன்படாது, நேர்மையான நடத்தையோ சாவுக்கு தப்புவிக்கும். குற்றமில்லாதவர்களின் நேர்மை அவர்களின் வழியை நேராக்கும். பொல்லார் தம் பொல்லாங்கினால் வீழ்ச்சியுறுவர். நேர்மையானவர்களின் நீதி அவர்களை பாதுகாக்கும். நம்பிக்கை துரோகிகள் தங்கள் சதித்திட்டத்தில் தாங்களே பிடிபடுவார்கள். பொல்லார் எதிர்நோக்கி இருந்தது அவர்கள் சாகும்போது கிட்டாமலே மறைந்து போகும். அவர்கள் எதிர்நோக்கியிருந்த செல்வம் கிடைக்காமற் போகும். கடவுளுக்கு அஞ்சி நடப்போர் துயரினின்று விடுவிக்கப்படுவர். பொல்லார் அதில் அகப்பட்டு உழல்வர். இறைப்பற்று இல்லாதோர் தம் பேச்சினால் தமக்கு அடுத்திருப்பாரை கெடுப்பர். நேர்மையாளர் தம் அறிவாற்றலால் விடுவிக்க பெறுவர். நல்லாரின் வாழ்க்கை வளமடைந்தால் ஊரார் மகிழ்ந்து கொண்டாடுவர். பொல்லார் அழிந்தால் அவர்களிடையே ஆர்ப்பரிப்பு உண்டாகும். நேர்மையாளரின் ஆசியாலே நகர் வளர்ந்தோங்கும். பொல்லாரின் கபட பேச்சாலே அது இடிந்தழியும். அடுத்திருப்போரை இகழ்தல் மதிக்கெட்டோரின் செயல். நாவடக்கம் விவேகமுள்ளோரின் பண்பு. வம்பலப்போர் மறை செய்திகளை வெளிப்படுத்தி விடுவர். நம்பிக்கைக்குரியோரே அவற்றை மறைவாக வைத்திருப்பர். திறமையுள்ள தலைமை இல்லையேல் நாடு வீழ்ச்சியுறும். அறிவுரை கூறுவார் பலர் இருப்பின் அதற்கு பாதுகாப்பு உண்டு. அந்நியருக்காக பிணை நிற்போர் அல்லற்படுவர். பிணை நிற்க மறுப்போருக்கு இன்னல் வராது. கனிவுள்ள பெண்ணுக்கு புகழ் வந்து சேரும். முயற்சியுள்ள ஆணுக்கு செல்வம் வந்து குவியும். இரக்கமுள்ளோர் தம் செயலால் தாமே நன்மையடைவர். இரக்கமற்றாரோ தமக்கே ஊறு விளைவித்து கொள்வர். பொல்லார் பெறும் ஊதியம் ஊதியமல்ல, நீதியை விதைப்போரே உண்மையான ஊதியம் பெறுவர். நீதியில் கருத்தூன்றியோர் நீடு வாழ்வர். தீமையை நாடுவோன் சாவை நாடி செல்வர். வஞ்சக நெஞ்சினர் ஆண்டவரின் இகழ்ச்சிக்குரியவர். மாசற்றோர் அவரது மகிழ்ச்சிக்கு உரியவர். தீயோர் தண்டனைக்கு தப்ப மாட்டார் இது உறுதி. கடவுளுக்கு அஞ்சி நடப்போரின் மரபினருக்கோ தீங்கு வராது. மதிகட்டு நடக்கும் பெண்ணின் அழகு பன்றிக்கு போட்ட வைர மூக்குத்தி. கடவுளுக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பங்கள் எப்போதும் நன்மையை பயக்கும். எதிர்கால பற்றி பொல்லார் கொள்ளும் நம்பிக்கை தெய்வ சினத்தையே வருவிக்கும். அளவின்றி செலவழிப்போர் செல்வராவதும் உண்டு. கஞ்சராய் வாழ்ந்து வறியவராவதும் உண்டு. ஈகை குணமுள்ளோர் வளம்பட வாழ்வர். குடிநீர் கொடுப்போர் குடிநீர் பெறுவர். தானியத்தை பதுக்கி வைப்போரை மக்கள் சபிப்பர். தானியத்தை மக்களுக்கு விற்போரே ஆசி பெறுவர். நன்மையானதை நாடுவோர் கடவுளின் தயவை நாடுவோர் ஆவர். தீமையை நாடுவோரிடம் தீமைதான் வந்தடையும். தம் செல்வத்தை நம்பி வாழ்வோர் சருகன உதிர்வர். கடவுளை நம்பி வாழ்வோரோ தளிரென தழைப்பர். குடும்ப சொத்தை கட்டி காக்காதவர்களுக்கு எஞ்சுவது வெறும் காற்றே. அத்தகைய மூடர்கள் ஞானமுள்ளோருக்கு அடிமையாவர். நேர்மையான நடத்தை வாழ்வழிக்கும் மரத்திற்கு இட்டு செல்லும். ஆனால் வன் செயல் உயிராற்றலை இழக்கச் செய்யும். நேர்மையாளர் இவ்வுலகிலேயே கைமாறு பெறுவர் எனில் பொல்லாரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ. ஆமேன். ஒன் அண்ட் ஒன்லி ஹோப் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த நடுவில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ரெடி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலில் வரும் ஜெபங்களை நாள்தோறும் பாருங்கள். காலை 7 மணிக்கு இறை வார்த்தை, காலை இரவு ஜெபம், மாலை 7 மணிக்கு ஸ்தோத்திர பலி, மாதா பாடல்கள். எங்கள் சேனலை பாருங்கள், ஆசிரை பெற்று செல்லுங்கள்.